பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமையடி உன்னை மீறி இல்லை சிந்தனை அட எதுக்கு எனக்கு இந்த தண்டனை சுண்டி இழுக்கிற ஆள மயக்கிற சைத்து அடிச்சு விட்டு கெத்து காட்டுற என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு தினமும் செய்யணுமா அர்ச்சனை மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய தொடர்ந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா ரக்கு சவுண்டு ஓகே தளபதி ஓயோயோயோ அழகு ஓ செம்மையாரு இந்த ஷாட்டு செம்மையாரு ஓடி தல தோனி பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்ச்ல வந்துட்டு பேட் கிட்ட அப்படி வச்சு பேசிட்டு இருப்பாரு வணக்கம் நான் ஷோப் ஆல்சோ நான் பிசி பண்ண மோசம் நான் மிஸ்டர் ஃபோன் ஸோ ஹூ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த பாட்டை நான் ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சேன்னு இன்னும் தெரில எனக்கு ஐ எம் வெரி வெரி சாரி திட்டுறதுனால் மனசுக்குள்ள திட்டிக்கோங்க வெளியே பப்ளிக்காக திட்டிடாதீங்க பட் எனிவேஸ் ஃபார் சம் ரீசன் ஏன் இந்த பாட்டை இவ்வளோ நான் விட்டேன்னே தெரில பட் குவிட் பண்ணுடா அப்படிங்கிற பாட்டுக்கு ரிக்வெஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே லகலகலகலாம் சொல்லிட்டே போகலாம் எழுத்து எல்லா வீடியோலாம் சில பேர் வந்து ஒரு அஞ்சாறு வீடியோவில் தொடர்ந்து வந்துட்டு குவிட் பண்ணுங்க பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு அண்டு மாஸ்டர் படம் சூப்பர் ஹைப்டி ஒன்றுமே சொல்கிறக்கு இல்லை டீம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி அண்ட் இந்த பாட்டில் வேறு அனிருத் மியூசிக்கு விக்னேஷ் சிவன் லிரிக்ஸு ஒன்றும் பேசுறக்கு இல்லை ஓகே கேட்டுருவோம் சரியா ஸோ ஐ டோன் நோ ஐ ஐம் ஜஸ்ட் சூப்பர் ஹைப்டு டு லிசன் டு தி சாங் ஸோ கேட்கலாம் அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டது என்னோட இண்டிபெண்டன்ட் சாங் மெத்து மெத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் சி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தயவுசெய்து கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்குங்க நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டெடிகேட் பண்ணலாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட டெடிகேட் பண்ணலாம் ஏன் இப்படி மாற்றி ரெண்டு பேருக்கு எப்போ டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த ஸ்டார்டிங்கில் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் 15-20 seconds அதில் புரிஞ்சிடும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அண்ட் பைக் ரைட் சாங் வந்துட்டு 15K வியூஸ் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பாதி கம்மிங் டான்ஸ் கவர் வேறு இருக்குது அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஒரு குட்டி கிளிம்ஸ் வேணால் இப்போ காட்டுறேன் ஸோ அதையும் முடிஞ்சால் பாருங்கள் மொத்தத்தில் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லிக்கிறேன் அண்ட் இப்போதுக்கு நான் குவிட் பண்ணடா ஐயோ இவ்வளோ நாள் விட்டதுக்கு சேர்த்து வச்சு இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட வேண்டியதான் லெட்ஸ் கோ தளபதி சரக்கு சவுண்டு ஓகே இன்ட்ரெஸ்டிங் விஷுவல் தளபதி ஓகே ஓயோ ஓயோ ஓயோ
அழகு மலியான நேரத்துல பாத்துக்க யாரும் இல்ல நீ வந்த பக்கத்துல உன்னோட வாசத்துல செம்மையா இருக்கு இந்த ஷாட்டு செம்மையா இருக்கு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஐடியா வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் தளபதி வந்துட்டு சரக்கு கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரியான ரிக்ஸ் இக்னேஷியன் அவங்க சொல்லவே தேவையில்லாமா ஒரு ஒரு அந்த மனுஷன் ஒரு 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 ஃப்ளோவாக தான் போவார் அண்ட் இந்த கான்செப்டே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அந்த பாட்டோட என்டையர் லெடிக்கே அப்படியே போனது வேலையை போன தோரணை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதியும் அந்த சரக்கும் பேசிக்கிற மாதிரி அதாவது நீ எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண அதெல்லாம் சூப்பர்றா ஆனால் வந்துட்டு இப்போது போதும் உன்னை அவ்வளோதான் முடிச்சு நம்ம டைம் முடிஞ்சு நீ உன் ரூட்டில் போ நான் என் ரூட்டில் போகிறேன் இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டோ இல்லை ஒரு ட்ரிங்கோ இது இது இந்த இந்த ஏன் இப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் சத்தியமாக கம்பேர் பண்ணல தப்பாக புரிஞ்சுக்காதீங்க பொதுவாக சில டைம்ஸ் வந்துட்டு பொருள்கிட்ட சில பேர் பேசுவாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்கிட்ட பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலை தோனி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்ச்சில் வந்துட்டு பேட் கிட்ட எப்படி பேசிகிட்டு இருப்பார் அண்ட் தனுஷ் அவர்கள் வந்துட்டு டே தம்பி விட்டுறாரா அப்படின்னு கோழிகிட்ட பேசிட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேருக்கு அந்த ஒரு ஹேபிட் வரும் ஸோ அந்த ஹேபிட்டை வந்துட்டு சரக்கு மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணி அண்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தளபதிக்கும் சரக்கு கொண்டு வந்த ஐடியா வாஸ் பிரில்லியன்ட் அண்ட் அனிருத் மியூசிக் ஓகே போதை ஐ மீன் லைக் போதை யா ஆப்வியஸ்லி அண்ட் விஷுவல்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு கார்ட்டூன் திங் மாதிரி எப்படி போயிட்டு இருந்தால் அழகாக இருந்துச்சு அந்த ஒரு பாட்டில் அப்படி ஸ்பைரல் அப்படி வந்துட்டு இருந்துச்சு அந்த ஷார்ட்ல செமையாக இருந்துச்சு அண்ட் தளபதி ஐயோ யோ 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 அந்த கொஞ்சம் பல்கான மாதிரி பல்க்னா எப்படி சொல்கிறேன்னா குண்டு இல்லை ஒரு மாதிரி ஒரு ப்ராடாக தெரிறாரு மனுஷன் அதான் அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தமிழர் இப்படி எடுத்துக்கிற ஷார்ட்லாம் வந்துட்டு அந்த கை ஒரு மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி இப்படி வச்சுருக்காரு அது எப்படி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை சாலிடாக இருக்குது அண்ட் ப்ராபப்ளி இந்த படத்தில் அவர் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்டடாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் பர்டிகுலர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபேஸில் வந்துட்டு அவர் அதை குவிட் பண்ணுங்கிற சுச்சுவேஷன் வரும் இல்லை ப்ராப்ளி ஏதோ இதனால ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் ஸோ அதனால் தட்ஸ் இட் இட்ஸ் ஓவர் நோ மோர் ஆஃப் திஸ் இல்லை இவரை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு தப்பான வழியில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் இஸ் அ மாஸ்டர் இல்லைங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தப்பான வழியில் பார்க்குற பாட்டு இவர் மேபி அதை குவிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த சாங் வரும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு இன்னொரு விஷயம் நான் அந்த ஃபைனல் திங் சொல்லணும் இல்லை இந்த கடைசியில் இனிமேல் குடிப்பியா வாழ்க்கை கிடைப்பியா அது வந்துட்டு இந்த
மூவிக்கு ரிலேட்டடாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ப்ரா. பட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு சாலிடான மெசேஜ் சொல்லும் போது அவரோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு நிறைய பேர் குடிக்கிறத குவிட் பண்ணுற சான்ஸ் இருக்குங்கிறக்காக அந்த கடைசி போர்ஷன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மூவி கூட சிங்க் ஆகுமா இல்லை குழப்பிட்டேனா இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, பட் எனிவேஸ் ரொம்ப சிம்பிளாக கிளியராக சொல்லிடுறேன். படத்தில் இவர் அடிக்டடாக இருப்பார் அண்ட் இவர் குவிட் பண்ணுற மாதிரி தான் சாங் போகும்னு நினைக்கிறேன். பட் அந்த கடைசியில் வந்த லைன்ஸ் இனிமேல் குடிப்பியா நோ அந்த மாதிரி பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அது இஸ் மோர் ஆஃப் தளபதி கான்வர்சிங் வித் இஸ் ஃபேன்ஸ். எப்படி சரத் கூட கான்வர்ஸ் பண்ணுறக்காரு சாங் ஃபுல்லாக, அப்படியே ஃபேன்ஸ் கூட கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் தான் அந்த லாஸ்ட் போர்ஷன் நினைக்கிறேன். பட் அண்ட் ஃபர்தர் மோர் இந்த சாங் வில் இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஃபேன்ஸ். நிறைய பேர் அவர் ஃபேன்ஸ் வந்துட்டு சரக்கை விடுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டேம் தட்ஸ் அ பிரில்லியன்ட் ஐடியா. அண்ட் எஸ்பெஷலி மாஸ்டருங்கிற ஒரு படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரிலேட்டட் ஆகும்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ஒரு சாலிடான ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணது இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். சூப்பர் தளபதி அண்ட் டீம் ஹூஎவர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அண்ட் டீம் எவ்ரிபடி, பிரில்லியன்ட் கான்செப்ட், வெல் எக்ஸிக்யூட்டட் அப்படின் தான் நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி சி அண்ட் ஃபர்தர் மோர் தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் இது ரெஸ்பான்ஸே வேறு மாதிரி இருக்கும். படத்தோட சிங்க் ஆகி பண்ணும்போது கண்டிப்பாக இதை நிறைய பேர்த்த குவிட் பண்ண வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி தட்ஸ் வை த நேம் இஸ் குவிட் பண்ணடா. Wow, okay, very very interesting thought, very interesting visual. I think it's a very new concept. So wait, oru vibe vera level vibe idu aniru solla adu appadi kondu poi vera once. So idu utta na pesikitte irupen. So that's it, podu. So this is my reaction for Quit Pannada lyrical video. I wish you people liked it, and if you did, enna pannanum ungalukku theriyum, ப்ளீஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி மெத்து மெத்து பொண்ணு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முடிஞ்சால் கமெண்ட்லேயும் போட்டு பின் பண்ணி விட்றேன். ஓகேவா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தயவு செய்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் பைக் ரைட் சாங்க்கு அஸ் ஐ டோல்ட் 15 கேட்குறோம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த பாட்டியும் செக் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ். Thinking of my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of make and obey. Doing it all alone, it's time I show you all my theremin. The clock is ticking and flipping and shaking and breaking. But damn, I'm living, I ain't a smoker, ain't a drink, a dream, dope for it. Ain't a faker, ain't a kind of a just a human head. Ain't a top for it, ain't a flop, a mediocre. Ain't a pleaser, ain't a teaser, peacemaker. Ain't a popper, ain't a flop, a pill, glass of red. Ain't a hypocrite, ain't a rude, blunt talker. And I'm over the clear, I'm governing you, I'm welcome to be my second name. Me and the water, but I sit there, but I don't mean to do it.